ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலிக்கு இந்த நடப்பு உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதிப் போட்டி மற்றும் இறுதிப் போட்டி இவை இரண்டிலையும் விளையாடுறதுக்கு தடை விதிக்கப்பட அதிகமான வாய்ப்பு உருவாகியிருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஒரு வீரருக்கு 24 மாதத்திற்குள் 4 தகுதியிழப்பு புள்ளிகளை பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் போட்டி அல்லது 2 ஒருநாள் போட்டி அல்லது 2 T20 போட்டி, இது மூன்றுல எது முதலில் வருகிறதோ அதுல விளையாடுறதுக்கு தடை விதிக்கப்படும். இதுதான் ICCயோட ரூல். அதன்படி பாத்தீங்கன்னா இந்தியா கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் விளையாடும் போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலிக்கு ஒரு தகுதி இழப்பு புள்ளி வழங்கப்பட்டுச்சு. அதே போல இந்த உலகக்கோப்பை தொடர்ல ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில கலநடுவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காரணத்தினால அவருக்கு ஒரு தகுதி இழப்பு புள்ளி வழங்கப்பட்டுச்சு. தற்போது நேற்று நடந்த லீக் போட்டியில இந்தியா மற்றும் வங்காளதேசம் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி பந்து வீசும் போது பங்களாதேஷ் அணியின் பேட்ஸ்மேனான சௌமியா சர்க்காருக்கு LBW கேட்டு அப்பீல் பண்ணாங்க. இத கள நடுவர் அவுட் இல்ல அப்படின்னு மறுத்த காரணத்தினால விராட் கோலி ரிவ்யூ சிஸ்டம் கையில எடுத்தாரு. தேர்ட் அம்பையர் இதுல ரீப்ளேல பார்க்கும் போது வந்து முதலில் பேடில் படுவது போலவும் அதன் பிறகு பேட்டில் படுவது போலவும் தெரிஞ்சது. இருந்தாலும் 3ஆம் கள நடுவர் இது நாட் அவுட் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ரீப்ளே தெளிவா தெரியாத பட்சத்துல பால் டிராக்கிங் வியூவ சரியா பார்க்க வேண்டியதானே அப்படின்னு விராட் கோலி கள நடுவர்கிட்ட வாக்குவாதம் நடத்தினாரு. இதனால ஆடுகாலத்துல சிறிது நேரம் பரபரப்பும் நிலவுச்சு. இது பத்தின புகாரை கள நடுவர்கள் ICCயிடம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா விராட் கோலிக்கு ஒரு தகுதி இழப்பு புள்ளி வழங்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் கள நடுவர்கள் இது பத்தி எந்த ஒரு புகாருமே தெரிவிக்கவே இல்லை. ஏற்கனவே 2 புள்ளிகளை பெற்றிருக்கும் கேப்டன் விராட் கோலி அடுத்து இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில இது போல கலநடுவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 தகுதி இழப்பு புள்ளிகள் வழங்கப்படும் பட்சத்துல அவங்க இந்த உலகக்கோப்பையின் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டியில விளையாடும் வாய்ப்பை இழப்பாங்க. அது இந்திய அணிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது போல ஆபத்தான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும் பட்சத்துல விராட் கோலி தன்னுடைய ஆக்ரோஷத்தை அடக்காமே இருப்பது அனைத்து ரசிகர்களுக்குமே பெரிய அளவுல அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில விராட் கோலி எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.